அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்றைய தேதி 11 ஆகஸ்ட் 2021. நிறைய மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து இந்தியா சவுதி அரேபியாவில் தவக்கல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தேன், இந்தியாவில் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியலை, ஏன்னா என்னுடைய சிம் கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு, இல்லை சிம் கார்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, மொபைல் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஓடிபி வரலை, நான் எப்படி தவக்கல்லாம் யூஸ் பண்ண முடியும், நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் என்னுடைய வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எனக்கு அப்ரூவலும் வந்துடுச்சு, பட் நான் இம்யூனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. தவக்கல்லாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா நீங்கள் எது வழியாக வராந்தாலும் தவக்கல்லாம் இம்யூன் இருந்தால் தான் உங்களுக்கு சவுதி அரேபியாவில் குவாரண்டைன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, உங்கள் நண்பர்கள் யாரும் தவக்கல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சவுதி அரேபியாவில், அவங்க உங்களுக்கு நியூ நம்பரில் சர்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய தவக்கல்னால் பப்ளிக் சர்வீசஸில் போயிட்டு அதில் சர்டிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்குவோம், அதில் வந்துட்டு கிளிக் பண்ணும்பொழுது யாருக்கு அவங்க சர்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுடைய இக்காமா நம்பர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, புதிய நம்பர் ஒரு நம்பர் அவங்க கொடுக்கணும். ஸோ அந்த நம்பரில் தவக்கல்னால் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அது எந்த நம்பராகவும் இருக்கலாம், அவங்கக்கிட்ட 2 நம்பர் இருந்தால் அவங்க ஒரு நம்பர் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஓடிபி வரும், ஓடிபி வந்ததுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தவக்கல்னாவை யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தவக்கல்னா நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அதே நம்பரை கூட கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நியூ நம்பரில் சர்டிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.